அந்தரங்க வேலையிலே ஐடி சாலையிலே ஹாஸ்டல் ரூமில் அஜாக்கிரதையாக இருந்த அமாம்சப்பை அபகரித்துக் கொண்டு நானே ராஜா நானே மந்திரி அரைச்சி நடுவில் உட்காராத எந்திரி என்று கூறி குதூகல குளியலுக்கு செல்கிறார் கங்கி சோகோபால். குதிகாலிலே சோப்பு இருப்பது கூட தெரியாது. குவைட் அதிபர் போல் போத்திக் கொண்டு வர்ஜின் கண்ணாடியே வெக்கப்படும் அளவுக்கு ரொமான்டிக்காக லுக்குகிறார் கங்கி சோ. ஐயோ அலேலுயா அனில் சேமியா, நெற்று ஏறி விட்டது, காலம் மாறி விட்டது. புறம்போக்குலாண்டில் கொட்டாய் போட்டது போல் சனி பகவான் பட்டா போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். வயசாகி விட்டது எனக்கு, தோன் தனக்கு தனக்கு. இப்பதான் நிறைய விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. அன்று 7:30 மெட்டி ஒளி பார்க்க ஓடியது எந்த கூட்டம்? ஆம், ஆர்ஐபி ஸ்டான்லி என்று அலப்பறை செய்கிற அதே கூட்டம். இன்று பரிஸ்டாவில் பிளாக் காஃபி குடிப்பது எந்த கூட்டம்? அன்று பிந்து அப்பளம் இல்லனா சாப்பிட மாட்டோம் என்று பாடிய அதே கூட்டம். சேவ் ஜெல்லிக்கட்டு என்று ட்வீட் போட்டதை விட சேவ் மீ சக்திமான் என்று செகண்ட் ஃபுளோரில் இருந்து குத்தவர்களே அதிகம். சம்மரில் செவன் ஸ்டோன்ஸ் ஆடிய கூட்டம் இது. இப்போது விண்டர் இஸ் ஹியர் என்று கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்காக வெயிட் செய்து கொண்டிருக்கிறது. ஹேஷ்டாக் சொன்னால்தான் காதலா நீ சொல்லி நிர்மலா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் 4-2 மெட்டாச்சு, 90s கிட்டுக்கு வயசாச்சு. அதனால் மறுபடியும் வாழுங்கள் 90s. தட் மீன்ஸ் ரீலீவ் த 90s. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.